ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டிப் தான் கொடுக்க போகிறேன். தோசை வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் எப்படி சிம்பிளாக செய்யலாங்கிற டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். நார்மல் கலரில் இருக்கிறத விட இந்த மாதிரி கேரட் ஆட் பண்ணி அதில் வந்து தோசை மாவும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அது பண்ணிடலாம். ஸோ கேரட் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கூடவே வந்து தோசை மாவும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து அமேசான்லேயே கிடைக்குதுங்க. நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். அமேசானோட இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் அமேசான் உடைய இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஷேப்பை வந்து நம்ம தோசைக்கல்ல வச்சுட்டு அதில் வந்து அதுக்குள்ளேயே மாவு ஊற்றினீங்கன்னா ஈஸியாக அந்த ஷேப் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். நிறைய ஷேப்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாரு, ஹார்ட்டு, மிக்கி மவுஸ் மாதிரி, அதுக்கப்புறம் சர்க்கிள் வந்து குட்டி சர்க்கிளாக இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய ஷேப்ஸ் அதில் இருக்குது. நம்ம இந்த 3 மட்டும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா சைடெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கார்னர்ஸில் வந்து ஆயில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்ம் ஹார்வெஸ்ட்டுங்கிறது வந்துட்டு கார்னில் வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக வைப்பாங்க. அது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையுமே ஈஸியாக கிடைக்கும். அது வந்துட்டு வாங்கி நீங்கள் டாப்பிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன் பிடிக்காத கிட்ஸ் இருக்கவே மாட்டாங்க. ஸோ தோசை பிடிக்கலன்னா கூட அது மேலே கார்ன் வச்சா அந்த கார்னுக்காக வேண்டியே சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தோசை கீழே வந்தோடனே நம்ம வந்து அது தனியாக எடுத்துடலாம். கார்னர்ஸில் ஆயில் போட்டாவே ஈஸியாக அது வந்துடும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை திருப்பி போட்டு எப்பவும் போல செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் மேலே ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அப்போனா மேலே இருக்க டெக்ஸ்சரும் கொஞ்சம் கலர் போகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட் ஷேப்பான தோசை மார்னிங் நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டைம் நிறையா சேவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். தேங்க்யூ.